நண்பர்களுக்கு வணக்கம் செக்கு எண்ணெய் பற்றிய முதல் வீடியோவுக்கு நண்பர்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி இனி வரும் வீடியோக்களில் இதே மாதிரி ஆரோக்கியம் பற்றியும் கொஞ்சம் பேசலாம் இந்த ரெண்டாவது வீடியோவில் செக்கில் எண்ணெய் ஆட்டும் போது எவ்வளோ எல் எவ்வளோ கடலை ஆட்டினா எவ்வளோ எண்ணெய் வரும் அப்படின்னு பார்க்கலாம் இது இரும்பு செக்கில் ஆட்டினது தான் மரச்செக்கு அப்படின்னா எண்ணெய் அளவு இதோட கொஞ்சம் குறைவாக இருக்கும் எல்லோ கடலையோ வாங்கும்போது பல கிரேடில் வச்சுருப்பாங்க எண்ணெய் ஆட்டோன்னா ஒரு அஞ்சு ரூபா கூட இருந்தாலும் நல்லா தரமானதை பார்த்து வாங்குறது நல்லது இல்லைன்னா எண்ணெயோட அளவு ரொம்ப குறைஞ்சிரும் எல்லாகட்டும் கடலையாகட்டும் வாங்கி வந்ததும் ஒரு நாள் நல்லா வெயிலில் காயப்போட்டு எடுத்துக்கணும் நம்ம மதியம் என்ன ஆட்ட போகிறோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் வெயில் வந்ததும் காய போட்டு மதியம் போல் அந்த சூட்டில் எடுத்து போய் ஆட்டணும்னா என்ன வேகமாகவும் வரும் அதிகமான அளவும் கிடைக்கும் காய போடும்போது எதுவும் கல் இருந்தால் பார்த்து எடுத்து போட்டுடலாம் முதல்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு முப்பது கிலோ எள் வாங்கியிருக்கேன் முப்பது கிலோ எல் காய போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் இடம் குறைஞ்சிரும் நல்லெண்ணிக்கி எள்ளு கூட நம்ம கற்பட்டியும் சேர்த்து தான் ஆட்டணும் வெறும் எள்ளு மட்டும் ஆட்டி எடுத்தால் அந்த எண்ணெய் கொஞ்சம் கசக்கும் நாங்கள் இங்கே சில நேரம் மரச்சுக்கு எண்ணெய் வெளியே வாங்கி பயன்படுத்தி பார்த்தா அந்த எண்ணெய் ரொம்ப காரல் அடிக்கும் காரணம் யாரும் கற்பட்டி போட்டு ஆட்டுறதில்ல இல்லை தேவையான அளவு போடாமல் கொஞ்சமாக போட்டு ஆட்டுவாங்க தோசை எல்லாம் அந்த எண்ணெயில் சுட்டா சாப்பிடவே முடியாது கசந்து கிடக்கும் நாமளே எண்ணெய் ஆட்டி எடுக்கும் போது நமக்கு தேவையான அளவுக்கு கற்பட்டி சேர்த்துக்கிட முடியும் எண்ணெயும் ருசியாக நமக்கு கிடைக்கும் பனங்கருப்பட்டி கிலோ இரநூறுவாய்க்கு மேலே ஆகுது இங்கே கோயம்புத்தூரில் கிலோ இரநூத்தி ஐம்பதுன்னு விற்கிறாங்க பத்து கிலோ எள்ளுக்கு ஒரு கிலோ கருப்பட்டி சேர்த்தா சரியாக இருக்கும் கணக்கு பார்த்தா கருப்பட்டியே ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா ஆயிரும் அப்புறம் எண்ணெயோட மொத்த விலை எகிரிடும் அதனால தான் மரச்சுக்கு என்னென்னு விற்றாலும் தேவையான அளவுக்கு கற்பட்டி போடாமல் தான் ஆட்டி விற்கிறாங்க அதனால தான் அந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கசந்து கிடக்குது இந்த முப்பது கிலோ எள்ளுக்கு நான் மூணு கிலோ கற்பட்டி எடுத்திருக்கேன் சில இடங்களில் பனங்கரப்பட்டி வில அதிகம்னு தென்னங்கரப்பட்டி எடுத்துக்கிறாங்க அது பரவாயில்ல இன்னும் சிலர் கருப்பட்டி கூட வெள்ளை சர்க்கரை கூட கலந்து போடுறாங்க நம்மளே போது இந்த பிரச்சனைலாம் இல்லை நம்மளே தரமான பணம் கருப்பட்டி பார்த்து வாங்கி சேர்த்துக்கிடலாம் எள்ள போது கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்ந்து தான் எண்ணெய் வரும் இதில் நண்பர் ஒருவர் சொன்ன விஷயம் இந்த தண்ணீருக்கு பதிலாக ரெண்டு இளநே வாங்கி ஊற்றுனா எண்ணெய் ரொம்ப ருசியாக வரும் அப்படின்னாங்க இதையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் செக்கில் எண்ணெய் ஆட்டி எடுத்து சேமித்து வைக்க இதே மாதிரி எவர் சில்வரில் கேன் மாதிரி வாங்கிக்கிடலாம் இது பால் கேன் தான் பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதினஞ்சு லிட்டர் அளவில் வருது எப்போவுமே எண்ணெயை பிளாஸ்டிக் கேனில் சேமித்து வைக்கக்கூடாது இது மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்துல வச்சுட்டா கெட்டு போகாது இந்த பாத்திரத்தோட எடை ரெண்டு கிலோ இந்த பாத்திரத்தோட எடைய கழிச்சிட்டா இந்த முப்பது கிலோ எள்ளுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட நமக்கு பதிமூணு கிலோ எண்ணெய் கிடைச்சிருக்கு எண்ணெய் ஆட்டும் போது நம்ம வடிகட்டி எடுத்தாலும் கீழே கொஞ்சம் கசடு தான் செய்யும் கசடு ஒரு கிலோ போனா நல்ல எண்ணெயா நமக்கு பன்னெண்டு கிலோ கிடைச்சிருக்கு ஒரு கிலோங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லிட்டரும் ஒரு நூறு எம்எல்ங்கிற அளவில் வரும் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பன்னெண்டு கிலோ எண்ணெய் கிட்டத்தட்ட பதிமூணு லிட்டர் அப்படின்னு வரும் முப்பது கிலோ எள்ளு எடுத்து நமக்கு பதிமூணு லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்கு இது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் எண்ணெய் கிடச்சிருக்கு வாங்கின எள் நல்ல எள் தான் எள் சரியான தரமாக இல்லை அப்படின்னா எண்ணெய் குறைவாக கிடைக்கும் கணக்கு பார்த்தா ரெண்டே கால் கிலோ எள் போட்டு நமக்கு ஒரு கிலோ எண்ணெய் கிடச்சிருக்கு சராசரியாக ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு ரெண்டே கால் கிலோ எள் அப்படின்னு எடுத்துக்கலாம் எள்ளு விலை இப்போ தார போயிட்டு இருக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முந்தி கூட நல்ல எள் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கூட வாங்கியிருக்கோம் கடைசியாக ரெண்டு மாதத்துக்கு முந்தி ஆட்டும் போது விலை நூற்றி முப்பது இப்போ நூற்றம்பதுக்கும் அதிகமாகிட்டுன்னு சொல்கிறாங்க எள்ளு விலை நூற்றி முப்பதுன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு எள்ளு விலையே இரநூத்தி தொண்ணூறுரூவா ஆயிரும் கூடவே ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு கால் கிலோ கருப்பட்டின்னு எடுத்துக்கிட்டால் அதோட விலை அறுபது ரூபா ஆயிரும் செக்ல ஆட்டுறதுக்கு கூலி கிலோவுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க மரச்சுக்கு அப்படின்னா கிலோவுக்கு முப்பது ரூபா கூட வாங்குறாங்க எண்ணெய் ஆட்டுறதுக்கு கூலி ரெண்டு கிலோவுக்கு இருபது ரூபான்னு எடுத்தால் எண்ணெயோட அசலே ஒரு லிட்டருக்கு முந்நூற்றி எழுபது ரூபா ஆயிடுது இது இரும்பு செக்கில் வர்ற கணக்கு மரச்செக்கு அப்படின்னா இதை விட அதிகமாக வரும் என்ன தான் எள்ள மொத்தமாக கொள்முதல் செஞ்சாலும் பனங்கரப்பட்டிக்கு பதிலாக தென்னங்கரப்பட்டி போட்டாலும் இப்போ எள் இருக்கிற விலையில் லிட்டருக்கு நானூறுரூவாய்க்கு குறைவாக நல்லெண்ணெய் வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நாங்கள் வாங்குகிற எள்ளு விலைக்கும் இவங்க வாங்குகிற எள்ளு விலைக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்க போகிறதில்ல ஏன்னா நாங்களும் பர்கூர் மாதிரி தான் மொத்த தான் மூடையாக வாங்கிட்டு வந்து ஆட்டுறோம் நான் என்ன ஆட்டுற ஆயில் கம்பெனியில் இருக்கிற தம்பியும் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு எல்லாட்டும் ஆட்டும்போது வர்ற புண்ணாக்கை யாரும் பெருசாக விலைக்கு எடுக்கிறது இல்லை விவசாயத்தில் உரமாக சில நேரம் மற்ற புண்ணா கூட கலந்து பயிர்களுக்கு போடுறாங்க ஆனால் பெரிய அளவில் நமக்கு பயனும் இல்லை அதனால் அதை கணக்கில் எடுத்துக்கல அடுத்ததாக கடலைனே பார்க்கலாம் நிலக்கடலை சில மாதத்துக்கு முந்தைய வரைக்கும் கிலோ அறுபத்தஞ்சி எழுவது அளவில் தான் இருந்தது இப்போ எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரைக்கும் வந்துட்டு இருபத்தஞ்சி கிலோ கடலை வாங்கியிருக்கேன் வாங்கி காயப்போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் இடம் குறைஞ்சிடுச்சி கடலையில் எண்ணெய் ஆட்டுறதுக்குன்னு தனியாக பெரிய கடலையாக வரும் அதோடய விலை தான் இது நமக்கு என்ன எடுக்க இந்த கடலை வாங்கினாலே போதும் இதுவே நம்ம சாப்பிட்ற கடலைன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கொஞ்சம் ருசியும் கூடுதலாக இருக்கும் அதோட விலை கூட ஒரு அஞ்சு பத்து இருக்கும் நல்லெண்ணெய் விட கடலை ஆட்டும் போது சீக்கிரமாக எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும் எடை போட்டுக்கலாம் இந்த பாத்திரத்தோட எடையும் ரெண்டு கிலோ தான் பாத்திரத்தோட எடையை கழிச்சுட்டா பத்தரை கிலோ என்ன வந்திருக்கு கடலை ஆட்டும் போது மிஞ்சிற புண்ணாக்குக்கு நல்ல விலை உண்டு ஆடு மாடுக்கு உணவா பயன்படுத்துறாங்க அதனால் மார்க்கெட்ல கிலோ புண்ணாக்கு நாற்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க செக்கில் ஆட்டும்போது பொதுவாக அவங்க ஆட்டருக்கு கூலி வேணாம் புண்ணாக்கை கொடுத்துட்டு போனால் போதும் அப்படிம்பாங்க அதில் அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் நமக்கு புண்ணாக்கை வேணும் அப்படின்னா ஆட்டருக்கு கூலியை கொடுத்துட்டு புண்ணாக்கை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் கடலை புண்ணாக்கை வீட்டு தோட்டத்துக்கு நல்ல உரமாக பயன்படுத்தலாம் அதனால் நான் பொதுவாக புண்ணாக்கை வாங்கிட்டு வந்துடுவேன் இருபத்தஞ்சி கிலோ கடலை ஆட்டி பத்து கிலோ எண்ணெய் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் எண்ணெய் கிடச்சிருக்கு அப்போ ரெண்டரை கிலோ கடலைக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் அப்படின்னு வச்சுக்கலாம் கிலோ கடலை எண்பது ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு அசலே இரநூறுவா ஆகுது கிடைக்கிற புண்ணாக்கு அவங்களுக்கு லாபமாக இருந்தாலும் இப்போ இருக்கிற விலையில் லிட்ரு இரநூறுவாய்க்காவது விற் ஆகணும் அப்படின்னா இன்னும் எண்ணெய் குறைவாக தான் கிடைக்கும் அப்போ லிட்ரு இரநூத்தம்பதுக்காவது விற்று கடைசியாக தேங்காய் எண்ணெய் இதில் தான் நம்ம சல்ஃபர் போட்டு காய வச்ச கொப்பரையா இல்லையான்னு பார்த்து வாங்க வேண்டியிருக்கு பொதுவாக இங்கே தோட்டங்களில் பறித்து சல்ஃபர் போடாமல் காய வச்சதான்னு பார்த்து வாங்கலாம் இல்லை கடைகளில் வாங்கும்போது கேட்டு பார்த்து தான் வாங்கணும் கொப்பரை நாலு கிலோ வாங்கியிருக்கேன் கிலோ நூற்றி பத்துங்கிற அளவில் விலை இருக்குது பொதுவாக செக்கில் ஆட்ட தேவையில்லை தேங்காய் எண்ணெய் ஆட்டா தனியாக இது மாதிரி ரோட்ரி செக் மிஷின் வச்சுருக்காங்க கொஞ்சம் அழுத்தினாலே இருந்து உடனே எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும் கடலை எள்ளு மாதிரி நேரம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்தில் நாலு கிலோவும் ஆட்டி எடுத்துடலாம் இந்த பாத்திரத்தோட இடம் முக்கால் கிலோ இந்த பாத்திரத்தோட எடையை கழிச்சுட்டா நமக்கு நாலு கிலோ கொப்பரையிலருந்து ரெண்டே கால் கிலோ எண்ணெய் கிடைச்சிருக்கு இது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு சதவீதம் நல்ல கொப்பரை அப்படின்னா நமக்கு அறுபது சதவீதம் வரைக்கும் எண்ணெய் கிடைக்கும் தேங்காய் புண்ணாக்கும் யாரும் பெருசாக விலக்கி எடுக்கிறது இல்லை சிலர் கால்நடைகளுக்கு தீவனமாக கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க ரெண்டே கால் கிலோங்கிறத ரெண்டே கால் லிட்டர்னே எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் கசடு பெருசாக வராது இந்த ரெண்டே கால் லிட்டர் எண்ணெய்க்கு நம்ம நாலு கிலோ கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கோம் அது நானூற்றி நாற்பது ரூபா ஆகுது நாலு கிலோவுக்கு ஆட்டுறதுக்கு கூலி நாற்பது ரூபா அப்போ ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு இரநூத்தி பதினஞ்சு ரூபா அசலாகுது இதையே மரச்சக்கில் ஆட்டினா எண்ணெய் குறைவாக தான் வரும் அப்போ குறைஞ்சது ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயை இரநூத்தி ஐம்பதுக்காக விற்றாதான் கட்டுப்படி ஆகும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மரச்சக்கு ஆளம் ஒன்று இருக்குது அங்கேயே காயப்போட்டு ஆட்டி விற்கிறாங்க அங்கே இன்னைக்கு விலை இந்த வீடியோ போடும்போது என்னென்னு பார்த்தா நல்லெண்ணெய் லிட்டரு நானூறுரூவா கடலை எண்ணெய் இரநூத்தி அறுபது ரூபா தேங்காய் எண்ணெய் முந்நூறுரூவா இன்றைக்கி எள்ளு கடலை தேங்காயெலாம் இருக்கிற விலையில் இதுக்கு குறைவாக மரச்சக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியாது இப்போ நம்ம ஆட்டி எடுத்த நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் ரெடி தனியாக ஃபில்டர்லாம் பண்ணி எடுக்கணும்னு தேவையில்லை நம்ம கேனில் வச்சாலே தெளிஞ்சு இது மாதிரி ஆயிரும் இப்போ ஆட்டி எடுத்த எண்ணெயை கெடாமல் வச்சுக்க என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் முதல்ல ரொம்ப முக்கியமாக பிளாஸ்டிக் கேனில் வைக்கவே கூடாது இது மாதிரி பாத்திரத்தில் தான் வச்சுக்கணும் நல்லெண்ணெய் கெடாமல் இருக்க எண்ணெயை ஆட்டி எடுத்துகிட்டு வந்ததும் இது மாதிரி சின்னதாக ஒரு ரெண்டு பனங்கருப்பட்டியை உள்ளே போட்டு விட்டால் மூணு நாலு மாதம் வரைக்கும் எண்ணெய் கெடாது எண்ணெயை செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நல்ல வெயிலில் ஒரு மூணு நாள் வச்சு எடுக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் உச்சி வெயிலில் வச்சு எடுத்தால் போதும் தூசி எதுவும் விழாமல் இது மாதிரி ஒரு துணியை கட்டி வெயிலில் வைக்கலாம் இப்படி வைக்கும்போது எண்ணெய் கெட்டு போகாது மாதம் ஒரு முறை ஒரு நாள் இது மாதிரி வெயிலில் எடுத்து வச்சுக்கிடலாம் தேங்காய் எண்ணெயை ரொம்ப நாள் வைக்க முடியாது ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கிடலாம் அதனால் ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட்டி எடுத்துக்கிடலாம் இது வரைக்கும் பார்த்ததை தொகுத்து சொல்லணும்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஆட்டும் போது நமக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் எண்ணெய் கிடைக்கும் இதுவே மரச்சுக்கு அப்படின்னா கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் அப்படின்னா அறுபது சதவீதம் வரைக்கும் நமக்கு எண்ணெய் கிடைக்கும் கடலை எள்ளு ஆட்டும்போது ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு உடனே கொண்டு போய் ஆட்டினா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நல்லெண்ணெய் ஆட்டும் போது பத்து கிலோ எள்ளுக்கு ஒரு கிலோ பனங்கருப்பட்டிங்கிற அளவில் சேர்த்து ஆட்டினா நல்லா ருசியாக இருக்கும் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் பனங்கரப்பட்டிக்கு பதிலாக தென்னங்கரப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் எந்த சர்க்கரையும் சேர்க்க வேணாம் எண்ணெயை பிளாஸ்டிக் கேனில் சேமிச்சு வைக்கக்கூடாது எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சால் கெடாமல் இருக்கும் நல்லெண்ணெயில் ரெண்டு துண்டு கருப்பட்டியை போட்டு வச்சா மூணு நாலு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்தால் கெடாமல் பார்த்துக்கலாம் இவ்வளோதாங்க விஷயம் நம்மளோட ஆரோக்கியம் தான் என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒன்று அதுக்காக கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும்னு யோசிங்க செக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை ஒரு இருபது கிலோமீட்டர் போகணும்னா கூட போய் ஆட்டி எடுத்துகிட்டு வரலாம் நான் கூட இங்கே அன்னூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் போய் தான் ஆட்டி எடுத்துகிட்டு வரேன் நம்மக்கிட்ட கார் இல்லைனா கூட பரவாயில்ல பைக்கில் கூட ரெண்டு அஞ்சு லிட்டர் பிளாஸ்டிக் கேனில் வாங்கிட்டு வந்து வீட்டில் இது மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிடலாம் நம்ம தான் எள்ளு கடலெல்லாம் பார்த்து வாங்கணும் அதை தூக்கிட்டு போகணும்னு கூட இல்லை நிறைய சக்கில் நம்பகமான மக்கள் இருக்காங்க அவங்ககிட்ட சொன்னாலே அவங்களே எள்ளு கடலெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க நம்ம போய் பார்த்து நின்று ஆட்டி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நம்ம குடும்ப ஆரோக்கியத்துக்காக ஒரு நாள் இதுக்காக செலவு பண்ணி போய் எண்ணெயை ஆட்டி எடுத்துகிட்டு வர்றதில் தப்பு இல்லை அதுவும் முடியலை அப்படின்னா நம்பகமான இடங்கள்லேருந்து எண்ணெய் வாங்குங்க இந்த ரெண்டு வீடியோலையும் நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசவே இல்லை மரச்சுக்கு என்னென்னு சொல்கிறோமே தவிர நம்ம வாங்குற எல்லோ கடலையோ இயற்கையான முறையில் விளைஞ்சதா இல்லை ரசாயன உரம் பூச்சிக்கொல்லிலாம் தெளிச்சு வளர்ந்ததா அப்படின்னு பொதுவாக பேசுறது இல்லை இன்னைக்கு வரைக்கும் மரச்சுக்கு என்ன மரச்சிக்கு என்ன அப்படின்னா விற்கிறாங்களே தவிர நிறைய பேர் அந்த எல்லோ கடலையோ இயற்கையான முறையில் விளைஞ்சது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எல்லை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மானாவாரி பயிர் தான் நிலத்தை உழுது தூவி விட்டா ரெண்டு மலை பெஞ்சா விளைச்சலுக்கு வந்துடும் எள்ளுக்கு யாரும் மருந்து தெளித்து யூரியாலாம் போட்டு வளர்க்குறது இல்லை அதனால் நம்ம மார்க்கெட்டில் பார்த்து வாங்கினாலே போதும் ஆர்கானிக் நிலக்கடலைன்னு தேடுறத இதில் அடுத்த கட்டமாக வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஆர்கானிக் நிலக்கடலை மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு கிடைக்குது விலை என்ன வச்சு விற்கிறாங்கன்னு தெரியல ஒவ்வொரு சொட்டு எண்ணெயிலையும் எங்கள் அக்கறை உங்கள் ஆரோக்கியம் அப்படின்னு வர்ற பெட்ரோலியம் எண்ணெயில் வடைய சுட்டு ஆஹா என்ன ருசி என்ன மனம் அப்படின்னு தின்னுட்டு சாவுறதை விட இப்போதைக்கு கிடைக்கிற எல்லையோ கடலையோ வாங்கி என்ன எடுத்தாலே போதும் அடுத்த கட்டமாக ஆர்கானிக் அப்படின்னு தேட ஆரம்பிக்கலாம் கடைசியாக இப்போ சின்னதாக பத்தாயிரம் ரூபாயில் போர்ட்டபிள் எண்ணெய்சக்குன்னெலாம் வருது இங்கே கோவையில் கூட போன அக்ரி இண்டெக்ஸில் இது மாதிரி ஒரு எண்ணெய் செக்கு விவரம் கொடுத்துருந்தேன் இது மாதிரி யாரும் வாங்கி பயன்படுத்திருந்தா சொல்லுங்கள் அதோடய பயன் எந்த அளவுக்கு இருக்குது உண்மையிலே நமக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்த முடியுதா அதோட உழைப்பு திறன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் உள்ள விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த விவரம் பயன்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க നന്ദി